हाय फ्रेंड्स, वेलकम टू टेस्टी कुकिंग्स। इन्नैक्कु नम्म चैनल्ल ओरु सूपरान सांबार दान पार्क्क पोरोम, वेंगायत्ताल सांबार। इंद वेंगायत्ताल पाथींगन्ना नम्म अधिकमा यूस पण्णिरुक्क माट्टोम, आना इंद वेंगायत्ताल वंदु अधिक बेनिफिट इरुक्कु। अदोड लिंक वंदु डिस्क्रिप्शन बॉक्स्ल कोडुक्क, मरक्काम चेक पण्णिक्कोंगा। இந்த வெங்காய சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி சேர்க்க தேவையில்லை, இந்த வெங்காயத்தாள் மட்டுமே சேர்த்து பண்ணிக்கலாம். விருப்பப்படுறவங்க காய் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குடல் புண்ணை வந்து ஆற்றும், அதனால் நான் பாசிப்பருப்பில் சாம்பார் வைக்கேன். உங்களுக்கு பிடித்த பருப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வேக விட்டுறலாம். உங்களுக்கு பாசிப்பருப்பு வந்து சட்டுன்னு வெந்துடும், துவரம் பருப்புனால் கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து வெங்காயத்தால் வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தால் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வளர்த்தது தான். இதை எப்படி வளர்க்கணும்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தால் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நிறைஞ்சிருக்கு, அது என்னென்னு வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் வெங்காயத்தால். இப்போ பாசிப்பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி பாசிப்பருப்பு எல்லாம் வெந்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், இந்த பேன் ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம காய் சேர்க்குறோம்னா அதுக்கு அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஆயில் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை 1-2 நுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், 100 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வெங்காயத்தாலே வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் அதையே கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வர்ற கேப்பில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாலையும் இதில் சேர்த்துக்கிறலாம். அந்த வெங்காயம் வதங்கட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த வெங்காயத்தாலெலாம் சேர்த்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு வெங்காயத்தாள் அதிகமாக இருந்தால் நீங்கள் காய்கறி சேர்க்காமல் இந்த மாதிரி வெறும் வெங்காயத்தாள் மட்டுமே சேர்த்து பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுனால அதில் வந்து பீன்ஸ் கேரட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வெறும் வெங்காயத்தாள் மட்டும் வச்சு சாம்பார் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் வந்து 50 பீன்ஸ் 50 கேரட்டு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தாளில் அதிக மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களாம் இதை வந்து தினந்தோறும் சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதை வந்து நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பில் இந்த வதங்கின காய்களை அப்படி சேர்த்துக்கிறலாம். ஒரு சிலர் வந்து பருப்போடு எல்லாத்தையும் வேக வச்சுட்டு தாளித்து ஊற்றுவாங்க. நீங்கள் ஆனால் இந்த மாதிரி தாளித்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அந்த பருப்பில் வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹோம்மேடு பொடியாக இருந்தாலும் சரி, ரெடிமேடு பொடியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கறலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த காய் வேகிற அளவு சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறணும். அதனால் இப்போ இந்த காய் வேகந்தண்டிக்கும் நம்ம புளிக்கரசில் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருவோம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி எடுத்திருக்கேன். புளி வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன் நான் சாம்பாருக்கு, நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைசலையும் இது கொதி வந்துட்டு பாருங்கள், அதனால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது ஒரு 2 கொதி வரட்டும், அவ்வளோதான் நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டே காய் போட்டுட்டு நான் ஏன் புளி சேர்க்கலன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து வேகாது. இப்போ பாருங்கள், புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வருது.
இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் நம்ம வெங்காயத்தால் சாம்பார் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.